வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி மண்டே. ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். நேற்று எனக்கு பிடிச்சது வந்து ஒய்ஃப் பண்ணாங்க, சிக்கன் பிரியாணி பண்ணாங்க, சிக்கன் தொக்கு பண்ணாங்க. எனக்கு பிடிச்சது அவங்க பண்ணாங்க இல்லையா? இப்போ அவங்க பிடிச்சி நான் பண்ணோம் இல்லையா, பண்ணியாகும். பட் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும், ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுங்களா? நண்டு. ஆக்சுவலாக நண்டு ஒரு குருமா பண்ணலான்னு பார்க்குறேன். சரி, முதல்ல நண்டு கிடைக்கணுமே, போய் பார்க்கலாம் வாங்க. டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? கேட்டேன்னா இல்லையா, மறந்து மறந்து போயிடுறேன். போகலாம் வாங்க. ஆக்சுவல் நம்ம வாங்குகிற நண்பன் மீன் கடை தான் வந்திருக்கேன். நண்டு கிடைச்சா பரவாயில்ல, இல்லாட்டி மீன் அதை நான் செய்யணும். பார்க்கலாம் நண்டு இருக்கான்னு. நம்ம கடைக்கு வந்தாச்சு. தம்பி நல்லா இருக்கியா? நண்டு இருக்கா? இருக்கா? இருக்கு, நண்டு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக சங்கரா மீன் இருக்கு, மஞ்சள் மீன், கூட்டுப்பே கொட்டி, ஷீலா, இல்லை காலா, காலான்வாங்க. இது போடுவான் போடுவான். சரி, ஓகே. வந்து காலா, நெத்திலி, நெத்திலி, காலா, சுதும்புரா, சுதும்பர், இது கொடுவா. ஓ, கொடுவா விலை ஜாஸ்தி இல்ல? ஓ, கொடுவா பாறை. இது காணாங்காத்தான். ஆ, வெரி குட். இது மத்தி, கரெக்டா? இது வஞ்சிரம், இது நம்ம ஃபேவரட். ஸோ மீன்லேயே அது ரொம்ப பிடிச்ச மீன் அதுதான் எனக்கு. ஓகே, பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. நண்டு இருக்கு. நண்டு எவ்வளோப்பா? போட்டுறேன். ஆ, அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு. ஆக்சுவலாக பெரிய நண்டு தான் டேஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சின்ன நண்டு தான் கரெக்டாக இருக்கும். 100 போட்டு போதும். சின்ன சின்னதாக போட்டு, சின்னது சோட்டா. ஆ, ரைட். 100 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரேட்டு மட்டும் வரமாட்டேங்குது நீங்கள். ஏ தம்பி, 1/2 கிலோ போட்டிருக்கேடா, நான் கேட்டது 100 கால் கிலோ. எத்தனை எடுத்துருவோம் கேட்டா? அது 100 கரெக்டாக இருக்குது, போட்டுங்க. எத்தனை நண்டு இருக்கு? 3 3 போதும் உனக்கு, எங்கள் ஒரு சாட்டாக போதும். நம்ம நண்டால் நம்மளுக்கு பிடிக்காது, அந்த குழம்பு குருமா குழம்புனாலும் ஊற்றிப்பேன். ஆ, கட் பண்ணிருப்பேன். ஆக்சுவலாக 98 அது. 3 நண்டு. ஜாஸ்தியாக கம்மியாக சொல்ல தெரியல, இருந்தாலும் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக நண்டு கிரேவி நம்ம நிறைய பண்ணியாச்சு இல்லையா? மிளகு மறந்துட்டேன், அது என்னது? நண்டு குருமா. ஆக்சுவலாக குருமா கொஞ்சம் தள தளன்னு பண்ணால் குருமா ஊற்றி சாப்பிடுவேன். நண்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. லாஸ்ட் டைம் நண்டு செஞ்சேன் இல்லையா, லாஸ்ட் டைம் நண்டு செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நின்று சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நண்டு செஞ்சுட்டு செக் பாஸ்ட்டில் வெயிட் பண்ணால் வரப்போ அவங்களுக்கு லூஸ் மோஷன், நண்டு சாப்பிட விடுதுன்ட்டாங்க. செஞ்சது அப்படியே திரும்ப கீழே ஒரு சிஸ்டம் தாங்க அவங்களுக்கு தந்தேன். சரி, இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறேன். ஆனால் அவங்க வண்டியில் வரப்போ பார்த்துட்றாங்க வீடியோவில். நான் வீடியோ போட்டுருந்தே ஒரு 5 மணிக்கே அது பார்த்துட்றாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் எப்படி நண்டு குருமா செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நண்டு கிளீனிங். போடு, நடுவில் போட்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு கிளீன் பண்ணவும் தெரியாது, நல்லா கிளீன் பண்ண கிளீன். இறா வாங்கினாலும் 100, நண்டு வாங்கினாலும் 100, சிக்கன் வாங்கினாலும் 100. அப்புறம் இந்த வஞ்சிர மீன் இருக்கு இல்லையா, அந்த வஞ்சிரம் மட்டும்தான் 300 நான் வாங்கணும், மற்றதெல்லாம் 100 தான் நம்ம பட்ஜெட்டு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னா, இன்றைக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிடையாது, புதன்கிழமை சாப்பிடுவோம். எங்கள் ஒரு பேரன் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளி சாப்பிட மாட்டாங்க, சனி சாப்பிட மாட்டாங்க, அத்தனை ஞாயிற்றுக்கிழமை தான். பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் செலவு கிடையாது, 100, 100, 100, மிஞ்சி போனால் 150, அவ்வளோதான்.
நீங்கள் போகிறப்ப நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். பிடிச்சதை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாமே, ஓகேவா? சந்தோஷமாக இருக்கு, பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். வாங்கியாச்சு, போகலாமா? சாயங்காலம் வீட்டு சுவீர் நடிக்குது. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. செஞ்சிடலாமா? ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. வீட்டில் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது, அதுக்குன்னு மறு கடைகள்லாம் போக தேவையில்லை. இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம், ஓகேவா? ரைட். இப்போ வந்து நண்டை நல்லா கழுவிக்கலாம். அதுக்கு தேவையானது சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல நண்டு கழுவிடலாம் வாங்க. ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிக்கலாம். இப்போ வந்து நண்டை நல்லா க்ளீனாக கழுவி வச்சு, ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டேன் நான். ஒரு நூறுரூவா நண்டு தான், ஓகேவா? ரைட். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துங்க. ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், இன்னும் வந்து நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் போட்டால் காரம் கம்மியாகிடும், அதுக்கோசம் நாலு பச்சை மிளகா. தேவையான அளவு உப்பு, கசகசா கண்டிப்பாக அதை சேர்த்துக்குங்க, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பத்து ரூபா தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது, அரை ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது வந்து கழுவி வச்சுட்டேன். இது இருந்தால் போதும், அழகாக சூப்பராக ஒரு டேஸ்ட்டை ஒன்று பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். அப்புறம் தேங்காயும் கசகசையும் அரைச்சிக்கலாம். ஏன்னா கரண்ட் பிடிச்சின்னா ஒம்பா போயிடும். ஏன் சொல்கிறேன்னா வந்து சென்னையில் எப்போனாலும் கரண்ட் போகும், நம்ம எப்போ அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் கரண்ட் போயிடும். ஸோ முதல்ல வந்து அரைச்சிக்கலாம், அரைச்சி வச்சிடலாம், ஓகேவா? தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் மிளகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் கசகசை அரைச்சி வச்சுக்கலாம், ஓகேவா? ரொம்ப ஈஸி. அரைச்சி விட்டால் நண்டு குருமா, அவ்வளோதான். நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், நாலு பச்சை மிளகாய் உச்சி ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீழே வந்துச்சேன், கீழே வந்ததை கழுவி போட்டாச்சு. ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு மஞ்சள், கால் ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் மிளகு இல்லையா, இதையும் உள்ள போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், ஓகேவா? இங்கே நம்ம மூடி தரப்போ தான் கிடைக்காது, கண்ணு முன்னாடியே மூடி இருக்கும், அதை விட்டு நம்ம எங்கெங்கோ தேடின்னு இருப்போம். நிறைய பேருக்கு அது நடந்துருக்கும் சமையல் ரூமில், ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. ஒரு கசகசா, இந்த பாக்கெட் வந்து அஞ்சு ரூபா, ஓகேவா? இதை அப்படியே போட்டுடலாம், கட் பண்ணி போடணும், பிளாஸ்டிக்கோட போட்டு போகிறேன். ஓகே, இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த ஒரு மூடி எங்க இருக்குது, இதையும் அரைச்சிக்கலாம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய், இருங்க உப்பு போட மறந்துட்டேன், இதுலேயே தேவையான அளவு உப்பு இருக்கு இல்லையா, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியது தான், வேறு லெவலில் வரும். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துடலாம். ஓகே, இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். வேணாம் வேணாம், இதிலே இருக்கட்டும், அது வேறு கழுவணும். ஸோ இதை அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம். இப்போது தேங்காய் உரைச்சிக்கலாம். தேங்காய் கசகசா இது நல்லா நைஸ் அரைச்சிடலாம், ஓகேவா? ஓகே, இது இன்னொரு பாத்திரம் மாற்ற தேவையில்லை, இதுலேயே வச்சுக்கலாம். பாத்திரம் மாத்திரம் யாரும் தொலைக்கிறது. ஸோ ரெடி, ரெடி, ஓகேவா? இதுவும் அரைச்சாச்சு, இதுவும் அரைச்சாச்சு. இது செம வாசனை வருது, அரைச்சி போவேன். சரி, ஓகே, அடுத்த வேலையை பார்க்கலாமா? சும்மா காலை நம்ம வீடு விட்டு கிளம்பும் இல்லையா, வீடு அப்படியே குப்பையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் எல்லாமே. நான் வந்தோன்னே அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகே? நான் இப்போ தான் பால் ஊற்றினேன், தலைவலிக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கலான்ட்டு அதான் தண்ணியை தேச்சிட்டேன். இல்லாட்டி அது பட்டு சேர்த்து கெட்டு போயிடும். இப்படி தான் இருக்கும் நம்ம வீடு, ஒரே குப்பையும் குலையமாக தான் இருக்கும். இப்போது கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதே ஏற்றி வச்சுட்டேன். நண்டு பக்கத்தில் இருக்குது,
மிளகாத்தூள் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பிரிஞ்சி இலை ஒன்று இருந்தால் போடணும். பிரிஞ்சி இலை கிட்டே இல்லை. இலைக்கு பிரிஞ்சி இலைக்கு பதிலாக இது பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, பிரியாணியில் போடுவாங்க உங்களுக்கு ஞாபகம், டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. அதான் இது ஒன்று, ஒரே ஒரு இந்த கட்டை ஒன்று, கட்டையாக பட்டை அது ஒன்று, இஞ்சி பூண்டு விடுது என்ன சூடாகிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இது வந்து போட்டாச்சு. போட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுதுருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் அந்த போட்டோடனே அந்த பச்சை வாசனை போயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இது இருக்கு இல்லையா இதை ஊற்ற வேண்டியதான். திறன் உப்பெல்லாம் போட்டாச்சு, இது நல்லா கொதிக்கிடும் யாரும். ஓகே, இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டின்னு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்காத ஊற்றிடலாம். இதே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும், 10 நிமிஷம் கூட தெரியல, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணலாமா? ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்குது, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா இதையும் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டாச்சு, தேவையில்லை உப்பு, தேவையில்லாமல் நான் போட்டேன் நான் அதில். ஓகே, இது வந்து நல்லா கொதிக்கிடும். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு மிளகு ஒன்றும் எடுக்க முடியாது, எல்லாம் இதுலேயும் மிக்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், எசன்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா கொதிக்குதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நல்லா கொதிக்கிறப்போ நண்டு இருக்கு இல்லையா, இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம், நல்லா 5 நிமிஷம் தான், நல்லா கொதிச்சுன்னா வாசனை செம்மையாக வராது. நல்லா கொதிக்கட்டும். உள்ளூமில் காமிக்கிட்டேன் உங்களுக்கு, இங்கே பாருங்க. ஆக்சுவலாக வந்து துணி துவைக்கிறது ஈஸி, மடிக்கிறது கஷ்டம். சாமான் தொலைக்கிறது ஈஸி, அதை அலமாரியில் அடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி சமையல் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், ஆனால் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. நல்லா கொதிக்கணும், ஓகேங்களா? அப்படியே உள்ளுறங்க, காமிக்கிறேங்க, திட்டாதீங்க. அதான் சொன்னேன், வேலைக்கு போகிறவங்க வீட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கச்ச 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 கச்சன்னு இருக்கும், அப்படியே மூளை மூளைக்கு துணி கிடக்கும். திட்ட போகிறீங்க, தலைகாணி ஒரு பக்கம் இருக்கும், சேர் ஒரு பக்கம் இருக்கும். பாவம், எங்கள் ஒய்ஃப் இது வரைக்கும் மடித்ததே கிடையாது துணியை, எங்கள் ஒய்ஃப் தான் மடிப்பாங்க, இன்னும் மடிக்கவே பிடிக்காது. பாவம், இவங்க எல்லாம் துணியும் அவங்க தான் மடித்து வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு துணி கூட மடிக்க மாட்டேன், எனக்கு மடிக்க மட்டும் பிடிக்காது, இந்த மடிக்க பிடிக்காது, பூண்டு உரிக்க பிடிக்காது. இது என் பையனுடைய கம்ப்யூட்டர். ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, நம்ம வீடு சின்ன வீடு தான். இப்போ நம்ம கட்டுற வீடு இதே மாதிரி தான் இருக்கும். அதேமாக பொங்கலுக்கு பொங்கல் கழிச்சு தான் போவேன் நினைக்கிறேன். ஓகேவா? இது பாத்ரூம், அவ்வளோ, ரெண்டு ரூம் ஒரு பாத்ரூம். இது வாடகை வந்து நிறைய பேர் ஒன்று கேட்டிருக்கீங்க, சொல்கிறேன். நல்லா கொதிக்குது. அந்த வீட்டோட வாடகை வந்து 8000 ரூபா, முறவாசல்வாங்க இல்லையா அது வந்து 500 ரூபா, 8500 ரூபா. எங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு போன மாதம் வந்து 5500 ரூபா வந்துச்சு. ஆ, மொத்தம் 10 இடம் ஆகிடும். கரண்ட் பில்லாம் ஜாஸ்தி வரும் எங்களுக்கு, ஏன்னா நைட்டில் பையன் ஏசி போட்டுப்பா. அந்த கம்ப்யூட்டர் வந்து கேமிங் கம்ப்யூட்டர், விளாட்றப்போ சூடாக வரும் அந்த சிபியூலேருந்து, அதுக்கோசம் ஏசி டைம் போட்டே இருக்கும். இதாங்க நம்மளுடைய மிடில் கிளாஸ் வாழ்க்கை, ஓகேங்களா? இப்போ சொந்த வீடு கட்டிட்டு போனால் தான் அப்பாடானு இருக்கும். சொந்த வீடு கட்டின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையானாலும் தண்ணி வலை வேணும்ட்டு. குடிசை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீட்டில் இருக்கணும், வாடகை வீட்டில் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து இங்கே அம்மா யார் மோட்டர் போடுறது, யார் ஆஃப் பண்ணுறது, ஏன் செருப்பாங்க போடுறது, ஏன் இங்கே இப்போ போடுறது, ஏன் படிக்கிட்டே இருக்கு, ஏன் படிக்க தப்ப தப்புன்னு வேறு லெவல். இங்கே டார்ச்சர், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டார்ச்சர் இருந்ததுக்கு நான் யாரையும் பேச மாட்டேன், என் பாடியை வேலையை பார்த்து போய்ட்டு கூட இருக்கிறதே ஒரு மாதம் தானே, அவ்வளோதான். நல்லா திக்காகுது இப்போ நண்டு குழம்பு. இந்த வீடியோ லென்த் ஆகிட்ட போகுது, சாரி. நான் தொணதொணும் பேசுவேன், எங்கள் போய் பேசவே மாட்டாங்க. லைக் போட மாட்டேன், இப்போ லைக் போட்டேன். ரைட், நல்லா கொதிச்சிச்சு, திக்காக ஆரம்பிச்சிடுச்சு, பச்சை வசனம் போயிடுச்சு, நண்டுடைய எசன்ஸ் அப்படியே வெளியே வருது. அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சேன் இல்லையா இந்த தேங்காய் கசகசா, அப்படியே ஊற்ற வேண்டியது தான்.
இது ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிச்சா நண்டு குருமா ரெடி. டேஸ்டியான செம சுவையான ஒரு நண்டு குருமா இருக்கு. இது ஒரு ரொம்ப தேங்காய் ஊற்றமாக ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி ஒரு நிமிஷம் இது நல்லா கொதி வெயிட் பண்ணலாம். ஏன்னா உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு, ஸோ உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஓகேவா? கடையில் சாப்பாடு போட்டு நான் எப்படிங்க பார்க்குறீங்களா? வாங்க. ஓகே, முடிஞ்சது. ஃப்ளாஷ் ரொம்ப லைட்டாகிடுச்சு, ரொம்ப அடிக்குதோ, லைட்டாக பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? ஸோ இது வந்து குருமா வந்து சாப்பாடு நல்லா சூடான சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஈஸியான சுவையான அரைச்சி விட்ட நண்டு குருமா ரெடி. ஒரு நிமிஷம் இருங்க, சூடாக இருக்கும். அம்மா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சுரேஷ் பாபா நான் மறக்க மாட்டீங்க. ஓகேவா? கொரி ஒரு ஸ்டில் எடுக்கலாம் பார்த்தா முடியாது போல இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக பண்ண பாருங்கள், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு வந்து பிரிஞ்சி இலை இல்லை, கட்டை இல்லை, பட்டை இல்லை, சோம்பு இல்லை, இல்லை அவ்வளோதான். அதுக்குன்னு கடையில் போய் தப்ப தப்பன்னு ஓட்டிலாம் வரக்கூடாது. இருக்கிறத வச்சுன்னு கடையில் செஞ்சுட்டு முடியல. டேஸ்ட்டாக வந்துருக்கு, நல்லா வந்திருக்கு. வாங்க ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.